இன்னைக்கான ராசி பலன் பார்க்கலாம். மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால வேலைச்சுமை இருந்துகிட்டே இருக்கிறதா ஆதங்கப்படுவீங்க. கணுக்கால் வலிக்கும். வியாபாரத்தில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும். தானுண்டு தன் வேலையுண்டு அப்படின்னு இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும். ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு கடினமான காரியங்களையும் சீக்கிரமாக முடிப்பீங்க. மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தை கைகூடும். ஆடை ஆபரணம் சேரும். பயணங்கள் சிறப்பாக அமையும். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும். மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். பிரபலங்கள் நண்பர்கள் ஆவாங்க. நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினச்ச ஒருவர் உங்களை தேடி வருவார். விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் உங்களோட உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும். கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு புதிய திட்டங்கள் தீட்டுவீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு சேமிக்க தொடங்க பிரார்த்தனைகளை குடும்பத்தினரோடு நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களோட நிர்வாக திறமை வெளிப்படும் நாளாக இருக்கும். புதுமை படைக்கும் நாளாக அமையும். சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைச்சவங்களை சந்திப்பீங்க. தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும். யோகா தியானம்னு மனம் செல்லும். வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீங்க. உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவங்க பாசமலை பொழிவாங்க. மனதிற்கு இதமான செய்திகள் வரும். வியாபாரத்தில் புது சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீங்க. விவாதங்களில் வெற்றி பெறும் நாளாக அமையும். துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் இன்று முடியும். உடல் நலம் சீராகும். வராது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த பணம் வரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். அலுவலகத்தில் அமைதி நிலவும். நிம்மதி கிடைக்கிற நாளாக இருக்கும். விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு ராசிக்குள்ளே சந்திரன் நுழையிறதுனால சிலர் உங்களை விமர்சிப்பாங்க. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை பகச்சிக்க வேண்டாம். உத்தியோகத்தில் மறதி பிரச்சனைகள் வந்து நீங்கும். சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக இருக்கும். தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு பழைய கசப்பான சம்பவங்களை பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். உறவினர் நண்பர்களோட வீண் விவாதம் வந்து போகும். விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள். வியாபாரத்தில் பாக்கிகளை கலராக பேசி வசூல் பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம். அதிகம் உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு துடிப்போடு செயல்படுவீங்க. சகோதரர்கள் சாதகமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார். சிந்தனை திறன் பெருகும் நாளாக இருக்கும். கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். மற்றவங்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. நட்பு வழியில் நல்ல செய்தி கேட்பீங்க. வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்குவீங்க. உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார். சாதித்து காட்டும் நாளாக இருக்கும். மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு கடந்த 2 நாட்களாக இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. புண்ணியஸ்தலங்கள் போயிட்டு வருவீங்க. வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனங்களோட ஒப்பந்தம் செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க. தடைப்பட்ட வேலைகள் முடியும் நாளாக இருக்கும். தேங்க்யூ.